Dave's the Daily. நம் பலருக்கும் வெகு காலம் நம் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என ஆசை இருக்கும். அதற்காக என்னென்னமோ பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று. நீங்க 100 வருஷம் வாழணும்னா இந்த 100 எல்லாம் நீங்க பண்ணணும். அதாவது ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் 100 வந்துடும், உப்பு நிறையா எடுத்துக்கிட்டா பிபி 100 வந்துடும், சுகர் 100 வந்துடும். 100 வருஷம் வாழணும்னா நல்லா சந்தோஷமா இருக்கணும். நம்மை ஒருத்தவங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னு நாம நினைக்க வேண்டாம். நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வரும். அது மாதிரி நீங்க 100 பேரை சிரிக்க வைங்க, அது 100 மடங்கா உங்ககிட்ட திருப்பி வரும். பணம் இருந்தாதான் சந்தோஷம்னா இன்கம் டாக்ஸ் ஆளுங்க வந்து தூக்கிடுவாங்க. 100 பேருக்கு கிளாஸ் எடுங்க, அந்த 100 பேரோட அறிவு உங்களுக்கு வரும். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் என கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேதான். காலையிலேயே சூரியனுடன் சேர்ந்து நீங்களும் எந்திரியுங்கள். முடிந்தால் சூரியனுக்கு முன்பாகவே எந்திரியுங்கள். எந்திரித்தால் மட்டும் பத்தாது, ஸ்டேஷனரி வாக்கிங் என அழைக்கப்படும் மெதுவான நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும். இதனால உங்கள் தசைகள் விரிவடையும். அதன் மூலமாக தசைகளில் இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கும் மூளைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். நன்றாக மூச்சை இழுத்து மெதுவாக விடவும். அப்பொழுது தூய காற்று உள்ளே செல்ல நச்சு காற்றை வெளியே அனுப்பும். இதனால் தொண்டை குழாய்கள் புத்துணர்வு அடையும். 7 முதல் 7:30 மணிக்குள் காலை சாப்பாடு சாப்பிட்டு விட்டால் உடலுக்கு தேவையான சத்தும் கிடைத்துவிடும். அதே மாதிரி நைட் சாப்பாடும் 7:30 அளவிலிருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்டு விட்டால் வீணான கொழுப்பும் உடலில் சேராது. இரவு சீக்கிரம் படுக்கைக்கு செல்லவும். படுக்கைக்கு செல்லும் வர போன் உபயோகித்தால் கண்கள் தான் கெட்டு போகும். மாலையுடன் டிவி பார்ப்பதை நிறுத்திவிடவும். இதனால் கண்களின் நரம்புகள் பாதிக்கப்படாமல் பலனடையும். மாலை வேளையானது நல்ல புத்தகங்களை கூர்ந்து படிங்க, நிரம்புங்கள் இன்னும் உறுதியாகும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க. ஹாப்பி 100 இயர்ஸ் ஆஃப் லைஃப்.